இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிளப் கிளப்னா இந்த கிளப் கிடையாது இன்னொரு கிளப் இந்த படம் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் அதாவது அத்லெட்டிக் அந்த ஒரு 400 மீட்டர்ஸ் ஓட போற அந்த ஒரு அத்லெட்டிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு மூவிங்க சோ நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்போர்ட்ஸ் படம் பார்த்திருப்போம் இல்லைங்களா கனா தங்கல் யுத்தம் ஜீவா கெனடி கிளம்னு சொல்லி நிறைய படம் பார்த்துருக்கோம் ஸோ அதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ஜானரில் பார்த்துட்டுமே அதிலிருந்து இது என்னடா புதுசாக இருந்துட போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் ஏன் படம் பார்க்க போய் உக்காந்த எனக்குமே அந்த ஒரு தாட் இருந்துச்சு ஆனால் படம் ஸ்டார்ட் ஆன ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே அந்த தாட் எல்லாமே தகர்த்து எரிஞ்சிட்டு நம்மளை ஃபுல்லாக அந்த ஒரு படத்துக்குள்ளே இழுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் காரணம் அந்தளவுக்கு பிருத்வி ஆதித்யாவோட டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்குமே நான் சொன்ன படங்கள் எல்லாத்தையுமே யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பொண்ணு சாதிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ கனாவில் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க கெனடி கிளப்பில் கண்டிப்பாக முன்னாடியே ஒரு கோச் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஆனால் இங்கே இந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை கூட இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த பொண்ணு எக்கடை கெட்டு போனால் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் எல்லாருமே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஆதி பினிஷெட்டி வந்து இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு ஸோ கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு கோல்டு மெடல் அடிச்சிடுச்சு ஸோ இவர் கண்டுபிடிச்சதுக்கும் அந்த கோல்டு மெடல் அடித்ததுக்கும் சென்டரில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதாங்க இந்த படம் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி பினிஷெட்டி வந்து ஒரு கால் தான் அவருக்கு இருக்கும் ஒரு கால் வந்து இவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆதி பினிஷெட்டியுமே ஒரு அத்லெட்டிக் தான் ஸோ கண்டிப்பாக இவர் கோச் பண்ணுறாருன்னா இவரும் ஒரு அத்லெட்டிக்காக தான் இருப்பார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே நார்மலான கணிச்சிடலாம் ஸோ அதேமாரி இவருமே இதில் ஒரு அத்லெட்டிக்காக தான் இருக்கார் ஸோ இவருக்கு அந்த ஒரு கால் இருக்காது இல்லைங்களா அதில் அதை ஒரு சூப்பரான ஒரு சீன் ஒன்று வருங்க என்னன்னாக்கா இவருக்கு அந்த ஒரு கால் இல்லைங்கிற ஒரு குறை வந்து இவரோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சமயம் அந்த மூளைக்கு அது ரொம்ப ஹையாகிறப்ப அந்த காலை அதை ஆக்டிவேட் பண்ண துடிக்கும் ஸோ அந்த ஒரு கால் ஆக்டிவேட் பண்ண துடிக்கிறப்ப இவருக்கு வலி ரொம்ப அதிகமாகும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளே அந்த வழியெல்லாம் மறந்துடும் ஏன்னா இவர் ஒரு அத்லெட்டிக் பிளேயர் ஓடுறவர் ஸோ அதனால் இவருக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அந்த ஒரு வழியால் துடிப்பார் அப்படியே அவர் துடிச்சிட்டு இருக்கிறப்ப தான் இந்த ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி இந்த பொண்ணுக்கு நம்ம கோச் கொடுத்து கண்டிப்பாக இந்த பொண்ணை நம்ம ஒரு கோல்டு மெடல் அடிக்க வைக்கணும் நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த இந்த பொண்ணு மூலயமா ஏன்னா அந்த டெட்லைன் இருக்கு இல்லைங்களா அந்த கோல்டு மெடல் அடிக்கணும்னாக்க அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு இல்லைங்களா நம்ம அந்த ஒரு ஓடி வரத்தில் அந்த கோட்டை இவரால் தாண்ட முடியல ஸோ இவருக்கு பதிலாக இந்த பொண்ணை தாண்ட வைக்கணும் அப்படின்றத நினச்சி ஸோ இவர் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி எங்கெங்கேயோ போகிறாரு ஸோ யாருமே இந்த பொண்ணுக்கு கோச் பண்ணலை காரணம் இந்த பொண்ணோட ஜாதி ஸோ சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயம் தடுக்குது ஜாதின்றத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஆதி பினிஷெட்டிக்கும் இப்போ இதுக்கு மாரி அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு சின்ன இஷ்யூ நடந்திருக்கும் அந்த ஒரு இஷ்யூவை வச்சு இந்த பொண்ணு வந்து யாருமே வளர விடாமல் பண்ணுறாங்க அதாவது ஒருத்தவங்க மேலே ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அது அவங்களோட பண்ணணும் ஸோ மோதறது அவங்களோட மோதணும் சம்மந்தமே இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்க கூட மோதி அவங்களோட கரியரை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது கரெக்டாக இருக்காது ஸோ அந்த ஒரு விஷயத்து தான் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆண்டகனிஸ்டாக நாசர் சார் பண்ணியிருப்பார் ஸோ சூப்பராக பண்ணியிருப்பார் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அவர் அந்த ஒரு ஆண்டகனிஸ்டாக பார்த்து இந்த படத்தில் அவர் சூப்பராக பண்ணியிருப்பார் அண்ட் இந்த இன்டர்வெல் சீன் வரும் அந்த இன்டர்வெல் சீன் வரப்போ திடீர்னு இவருக்கு அந்த ஒரு கால் வலி வந்துடும் அந்த கால் வலி வந்தோடனே என்ன பண்ணுவாங்க கிருஷா குரூப் அவங்க வந்து ஒரு பேக் எடுத்து அந்த உடஞ்ச காலில் அடித்து இல்லைங்கிறத நம்ம மூளைக்கு நம்ம புரிய வச்சா மட்டும்தான் இது இல்லை அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் ஸோ இல்லைங்கிற ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க அதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை ஸோ அதனால தான் சார் இப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சீன் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக கண்டிப்பாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில டைலாக்ஸ் ஒன்று வரும் அவங்களுக்கு ஆதி பினிஷெட்டி வந்து அந்த பொண்ணுக்கு கோச் பண்ணுறப்ப ஒரு டைலாக் சொல்லுவார் நீ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோ நீ மோதறது மனுஷங்களோட கிடையாது டைமோடன்னு சொல்லுவார் ஸோ அந்த டைலாக் ஒரு டைம் சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சிருக்காது 2-3 டைம் அவங்க ரிப்பீட் பண்ணுறப்ப தான் ஸோ நம்மளோட அந்த ஒரு வேல்யூ அந்த ஒரு படம் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகுது ஓ நம்ம ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த பிரச்சனையில் போயிட்டு நம்ம மனுஷங்களோட மோதி டைம் எல்லாமே வேஸ்ட்டு அந்த டைமில் நம்ம வேறு ஒரு விஷயத்தை சாதிச்சு போயிடலாம் இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்து தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எமோஷனலாகவும் சரி கண்டிப்பாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும் ஸ்போர்ட்ஸ்னு கிடையாதுங்க ஸ்போர்ட்ஸை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது சாதிக்கிறதுக்கு பசங்களுக்கு ஸோ அப்படி எல்லா விஷயத்துலையும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் காரணம் யாருமே நமக்கு உதவி பண்ணலை கண்டிப்பாக யாராச்சும் நமக்கு உதவி பண்ணிட மாட்டாங்களா நம்ம கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஏங்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு உதவி கிடைக்குது அந்த உதவி கிடைச்சி அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் போயிட்டு அந்த ஒரு கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணுது அப்படிங்கிறது அந்த கதை ஸோ அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள் ஏன்னாக்கா சாதிக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு படம் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா சோனி லிவ்ல டிடியில் வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு டைரக்டர் பிருத்வி ஆதித்யாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட அந்த ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டைரக்ஷன் இருக்கு இல்லைங்களா
ஏன்னா நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் படம் பார்த்தோம், அதுலேருந்து இந்த ஒரு படத்தை நமக்காக ஒரு சூப்பரான ஒரு வேரியேஷனில் கொடுத்துருந்தாரு. அதுக்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் மியூசிக் வந்து மேஸ்ட்ரோ இளையராஜா சூப்பராக பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாங்கும் இடையில வர ஒரு மோட்டிவேட் சாங்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கால் இல்லாமல் நடிப்பார் இல்லைங்களா ஆதி, அந்த கால் இல்லாமல் நடிக்கிற அந்த ஒரு ஒரு சீன்லையுமே கரெக்டாக அந்த ஒரு ஷேக்கிங்லேயே இருப்பார். ஏன்னா ரெண்டு காலம் தான் நம்ம நார்மலாக நின்றுவோம், ஆனால் ஒரு கால் இருந்தாக்கா அந்த ஒரு ஷேக்கிங் இருக்கு இல்லைங்களா. படம் ஸ்டார்டிங் ஆரம்பித்து முடிகிற வரையுமே அந்த ஒரு ஷேக்கிங் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அவரோட அந்த நடிப்பு, எமோஷ்னல், அந்த ஒரு கண்கலங்கிற விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஓவரால் டீம் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.